இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு ஏதோ ஒரு பில்டிங்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ பா என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட ரெண்டு பக்கமும் நிறைய சிமெண்ட் கலவை ஊத்த ஆரம்பிக்குது. கடைசி வரைக்கும் அவளை காப்பாத்த அங்க யாருமே வரல. அவ அந்த சிமெண்ட் கலவையிலேயே அப்படியே புதஞ்சு போயிடுறான். சின்ன பிள்ளைனு கூட பார்க்காம இவளை இப்படி கொடூரமா உயிரோட புதைக்கிறது யாரு? இப்படி பண்ண அந்த சைக்கோ கில்லர் எதனால இப்படி பண்றா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு வால்டு இன். 2009 ரிலீஸ் ஆன இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். அப்படியே ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் குடும்பத்தோட காலேஜை முடிச்சு கிராஜுவேட் ஆனதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே அவளோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கா. இவ படிச்சது ஆர்கிடெக்ட். ஆனா இவங்களோட ஃபேமிலி பிசினஸே பழைய பில்டிங் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இடிச்சு காலி பண்றதானா. இந்த குடும்பத்திலேயே முதல் பட்டதாரின்னு பார்த்தா இவதான். அதனாலேயே கிராஜுவேஷனுக்கு அவளோட அப்பா பெருசா கிஃப்ட் தர முடிவு பண்றாரு. அப்பா மொத்தம் ரெண்டு கிஃப்டை சூஸ் பண்றாப்ல. ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அழகழகான கட்டிட கலைகள் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ். ரெண்டாவது கிஃப்ட், இவங்க பண்ற அந்த ஃபேமிலி பிசினஸ்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ப்ராஜெக்ட்ட ஒதுக்கி அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ். ஒருவேளை அவ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லயே பாஸ் ஆயிட்டா அப்பா அவளை பிசினஸ் பார்ட்னரா கூட சேர்த்து பாப்பல. இந்த ரெண்டு கிஃப்ட்ல உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டா உலகம் சுத்துறதை விட்டுட்டு இந்த பிசினஸ் பார்ட்னர் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாங்கிக்கிறது, அதை அவ சூஸ் பண்றா. அவளுக்கு இந்த பில்டிங் அடிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும் போல. அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்பா சொன்ன அந்த பில்டிங்க தேடி போறா. அது எங்கேயோ ஒரு வனாந்தரத்துல இருக்கு, சுத்தி ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இவ உள்ள போய் பார்க்க அங்க கட்டடத்தை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு பொம்பளை இருக்கா. அவளுக்கு ஒரு வளர்ந்த பையனும் இருக்கான். அவன் கூட ஒரு நாயும் சுத்தி சுத்தி வருது. அவன் தான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தங்க சொல்லிட்டு இருக்கான். எப்படி செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல தங்க போறா போல. பில்டிங்கை பார்த்தா பழசு மாதிரியே தெரியலங்க. அவனோட அம்மா சும்மா பல பல பலவனும் தொடச்சு வச்சிருக்கா, நீட்டா வச்சிருக்கா. இந்த பையன் அந்த கட்டிடத்தோட சட்டத்திட்டத்துல சிலத்தை எடுத்து சொல்றான். இந்த பில்டிங்குள்ள ஸ்மோக் பண்ண கூடாதான். 8th ஃப்ளோருக்கு மேல, 8th மாடிக்கு மேல போக கூடாதான். அந்த 8th ஃப்ளோர்ல தான் இந்த கட்டடத்தை கட்டின ஆர்கிடெக்ட் தங்கி இருக்கானா. இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு லைட்டா இருந்தாலும் 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆஃப் ஆயிடுமா. மறுபடியும் நாம தான் அதை போய் ஆன் பண்ணிக்கணுமா, மறுபடியும் நாம தான் ஆன் பண்ணிக்கணுமா. மொட்டை மாடிக்கு கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் போடுறேன். பில்டிங்குள்ள இருக்கிறவரை நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு டவர் கூட கிடைக்கலங்க. அந்த கட்டடத்தை வெளியிலிருந்து பார்த்தா கருகருன்னு ஏதோ ஒரு பேய் பில்டிங் மாதிரி வேற இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இறங்கி குளிக்க போறா. அப்ப யாரோ ஒரு சின்ன பொண்ணு, நம்ம ஹீரோயினோட பேரு சமந்தா, சமந்தா அப்படின்னு கத்துற மாதிரி இவளுக்கு கேக்குது. இவளோட பேரை சொல்லி யாரோ கத்துற மாதிரி இருக்கு. சுத்தி வினோத வினோதமான சத்தம் வேற கேக்குது. அப்போ அங்க கட்டிடத்தோட வேலைக்காரி வரவும், அதான் பில்டிங்க பாத்துக்கூடிய அந்த பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வரவும் ஹீரோயின் அவள்கிட்ட இங்க நாம மொத்தம் எத்தனை பேர் தங்கி இருக்கிறோம் அப்படின்னு விசாரிக்கிறா. அதுக்கு அவ 4 பேர்னு பதில் சொல்றா. நீங்க, உங்க புள்ள, நானு, அப்புறம் அந்த 4வது ஆள் யாரு அப்படின்னு கேட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோயின் ரூம்ல உட்காந்து சிகரெட் அடிக்கிறா. இந்த பில்டிங்கை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிறா. இந்த கட்டிடத்துல மொத்தம் 8 மாடி, 120 அபார்ட்மெண்ட் இருக்கான். இவ இதோட ப்ளூ பிரிண்ட் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல பாம் வச்சா கட்டிடம் இடிஞ்சு தரமட்டமாகும்னு கால்குலேட் பண்ணி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இடிக்கிற டீம் வேலை செய்வாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வேலையை பார்க்கலாமே கிளம்ப, அங்க அந்த வேலைக்காரி மாபோட தரையை துடைச்சிட்டு இருக்கா. அங்க இன்னொரு லூசு கிழவி கையில ஒரு மண்புழுவோட சுத்திக்கிட்டு இருக்கு. பையன் நேத்து சொன்னதையும் மீறி நம்ம ஹீரோயின் அந்த 8th ஃப்ளோருக்கும் போறா. அதை தாண்டி மாடிக்கும் போறா. அங்க பார்த்தா ஒரு பெரிய சேரும் ஒரு நோட்டும் இருக்குங்க. அதுல இந்த பையன் அவளை பத்தி ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சிருக்கான். அதை படிச்சுட்டு இவ எங்கேயோ ஒரு கடைக்கு போறா. அங்க இருந்த கம்ப்யூட்டர்ல இவ இந்த கட்டடத்தை பத்தி சர்ச் பண்றா. 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே கட்டடத்துல ஒரு 16 பேரை யாரோ ஒரு கில்லர் பில்டிங்கோட சிமெண்ட் கலவைக்குள்ளேயே அப்படியே வச்சு புதைச்சிட்டானா. எத்தனை பேரை? 16 பேரை. செத்து போனவங்கல்ல அந்த கட்டடத்தை கட்டின ஆர்கிடெக்டும் ஒருத்தர்னு சொல்லப்படுது. இந்த படுகொலைக்கு காரணம் அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்ச ஒரு ஒர்க்கர்னு போலீஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு இதுவரை சரியா தெரியலையா. நடுவுல ஒரு தடவை நிலநடுக்கம் வந்ததுல அந்த ஏரியால இருந்த அத்தனை பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா இந்த ஒரு கட்டடம் மட்டும் இடிஞ்சு விழல. அந்த மோசமான நிலநடுக்கத்தையும் சும்மா கில்லி மாதிரி தாங்கி நின்றுருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கூகுள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கட்டடத்துக்கு வந்து சேர்றா. இந்த பக்கம் அந்த அம்மாவும் பையனும் ஒரு இடத்துல நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த ரூமோட தரையில பார்த்தா துப்பாக்கி தோட்டாக்கள் மாதிரி ஏதோ சிதறி கிடக்கு. அங்க கட் பண்ணா வேலைக்காரி அவங்க கிட்ட, அந்த அம்மாக்காரி அவங்க கிட்ட, என்னத்தரா சொன்ன அந்த பொண்ணு கிட்ட, நீயே எதையாச்சும் உளறி இளறி கொட்டிட்டியா அப்படின்னு கேட்டு பையனை கன்னத்துல அறையறா. அம்மா பையனை கன்னத்துல அறையறாங்க. என்னத்த அந்த பொண்ணு கிட்ட நீ உளறி கொட்டின அப்படின்னு கேக்குறாங்க. சோ இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு போல. இங்க ஹீரோயின் பில்டிங்ல ஏதோ அளவெடுத்துக்கிட்டு இருக்க அங்க ஒரு கருப்பன் கோடாரியோட ஓடி வந்து அவளை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவ எஸ்கேப் ஆயிடுறா. அங்கனே ஒரு ரூம்ல தான் அந்த லூசு கிழவையும் வாடகைக்கு இருக்கா. பில்டிங்கை இடிக்கிற வரைக்கும், எப்படி பில்டிங்கை இடிக்கிற வரைக்கும் இங்கே தங்கலாம் அப்படிங்கறது அவளோட பிளானா இருக்கும் போல.
அந்த கிளவியோட பிளானா இருக்கும் போல ஹீரோயின் அவளோட அப்பார்ட்மெண்ட்ல போய் பார்க்க அங்க ஒரு 2000 புத்தகங்கள் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த செத்து போன ஆர்கிடெக்டோடது அப்படின்னு நம்ம கிளவி சொல்லுவோம். அதுல ஒரு புக்கை திறந்து பாக்குற நம்ம ஹீரோயின் டாபிக் நல்லா இருக்குன்னு அதை எடுத்து பேக்ல மறைச்சு வச்சுக்கிறா. அப்புறம் கிளவியும் அவளும் சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. 15 வருஷம் தொடர்ச்சியா கொலை நடந்தப்ப இந்த கிளவி இங்கேயே தான் இருந்திருக்கா. ஓ, கொலை ஒரே செகண்ட்ல 16 பேர் சாகலங்க, ஒரே நாள்ல சாகல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த 15 வருஷத்துல வருஷ வருஷம் செத்துருப்பாங்க போல கூட குறைய. ஆனா இந்த கிளவியை மட்டும் யாரும் எதுவும் செய்யல போல, கிளவி சேஃபா தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோயின் கிளவி வீட்டுல இருந்து ஆட்டைய போட்டு அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு பேஜ்ல காலம் கடந்து எகிப்துல இருக்கிற அந்த பிரமிடு மட்டும் இன்னும் ஏன் அழியாம இருக்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு காரணம் போட்டிருக்காங்க. பிரமிடுல நிறைய மம்மிஸ், அதாவது செத்தவங்களோட பிணங்கள் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிரமிடு நிக்கிதான். எப்படி ஒரு பில்டிங் குள்ள நிறைய செத்து போன பிணங்கள் இருந்தா, நிறைய பேர் செத்து போயிருந்தா அந்த பில்டிங் வலிமையா நிக்கமா. அது போல எந்த ஒரு பில்டிங்ல நாம பயம் சாவு மாதிரியான அந்த எலமெண்ட்ஸ பாக்குறோமோ அந்த பில்டிங் காலம் கடந்து அழியாம நிக்கமா. இதை அவ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பையன் அங்கிட்டு டார்ச்சோட வரான். வந்து நம்ம ஹீரோயினா வா, அந்த 8th ஃப்ளோரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க அதான் நம்ம சந்திரமுகில வர ரூம் மாதிரியே அந்த ரூம் இருக்குங்க. 8th ஃப்ளோர்ல ஆர்கிடெக்ட் இருக்காரு அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பான்ல, ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆர்கிடெக்ட் செத்து போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆர்கிடெக்ட் ஆவியா அந்த 8th மாடியில தெரிவார் போல, நம்ம சந்திரமுகில வரக்கூடிய வேட்டை என் ராஜா மாதிரி. சோ செத்து போன அந்த ஆர்கிடெக்டோட ரூமுக்குள்ள அந்த 8th ஃப்ளோருக்குள்ள இவங்க உள்ள போறாங்க. அவனோட நாயும் இவங்களுக்கு முன்னாடி கொலைச்சுக்கிட்டே உள்ள ஓடுது. உள்ள போய் பார்க்க அது கொலைச்சுக்கிட்டு நின்ற இடத்துல செவத்தை பேத்து எடுக்கிறாங்க. அந்த ஸ்பாட்ல தான் போலீஸ்காரங்க படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த சின்ன பொண்ணோட பணத்தை தோண்டி எடுத்துக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க டெட் பாடி இருக்குன்னு காட்டி கொடுத்தது கூட இதே நாய்தானா? அப்படியே அங்கங்க பிளாஷ்பேக்கு போயிட்டு போயிட்டு வருவோம், கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. இந்த நாய் ஆக்சுவலா அந்த செத்து போன சின்ன பொண்ணோட அப்பா கிஃப்ட் பண்ணதா. அந்த நாயை தான் இப்ப இவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். பில்டிங்ல புதைக்கப்பட்டு செத்து போனவங்கல்ல இந்த பையனோட அப்பாவும் ஒருத்தரா. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்ல புதைஞ்சு போய் செத்து போன அந்த 16 பேர்ல ஒரு ஆள் தான் நம்ம ஆர்கிடெக்டுமே, இந்த பில்டிங்கை கட்டினவர் மேமா. ஆர்கிடெக்டும் அந்த செத்து போன ஒரு ஆள்கள்ல பணமா கடந்ததை அடையாளம் காட்டினது கூட இந்த பையனோட அம்மா அந்த வேலைக்காரி தான். இந்த கதை எல்லாத்தையும் இருட்டில் கேட்டுட்டே போற நம்ம ஹீரோயின் செவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்டோட டிராயிங்க பாக்குறா. அப்ப அந்த பைய அந்த ஆர்கிடெக்டோட ஆவி இன்னும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி சும்மா விளையாட்டு காஞ்சிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்ப திடீர்னு ஒரு ஆள் அந்த வழியா கிராஸ் ஆறாங்க. அது யாரு? திடீர்னு அப்ப அட்டாக் பண்ணிட்டு வந்து ஓடி போறானே அந்த கருப்பனா? தெரியல. அப்போனு பார்த்து கையில் இருந்த அந்த டார்ச்சரும் ஆஃப் ஆயிடுது. திடீர்னு அந்த பயலும் அவளை விட்டு விட்டு எங்கேயோ தூரமா போயிடறான். காத்துல சமந்தா அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட ஒரு குரல், 1, 2, 3 அப்படின்னு ரைம்ஸ் பாடுற மாதிரி வேற ஒரு சத்தம். அந்த இருட்டுல பயந்து போய் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி நம்ம ஹீரோயின் காலை எதுலயோ விட்டு கிழிச்சுக்கிறா. கடைசியா அங்க இருந்த பையன் அவளை கூட்டிட்டு வெளியில வர பயத்துல இருந்தவ அவனை டக்குன்னு கட்டுப்பிடிச்சிடறான். அடுத்து அவன் அவளோட காயத்துக்கு கால் முட்டில மருந்தெல்லாம் போட உட்காடுறான். அப்பவே மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு டயலாக் எல்லாம் பேசுறான். அவளை ஒரு மாதிரி தொடறான். அதை இவ கவனிச்சு என்னடான்னு கேட்கவும் அவன் எந்திரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அதே ரூம்ல இருந்த செத்து பொண்ண அந்த சின்ன பொண்ணோட போட்டோவை எடுத்து பார்த்துட்டு அவ தூங்க போயிடுறான். அந்த ரூம்ல செத்து போன அந்த சின்ன பொண்ணோட போட்டோ கிடக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போறா. கனவுல அவளுக்கு அவளை யாரோ செவத்துக்குள்ளேயே பிடிச்சு இழுக்கிற மாதிரியும் சிமெண்ட் கலவையை ஊத்தி உயிரோட புதைக்கிற மாதிரியும் மோசமான கனவுகளா வந்து வந்து போகுது. அதை கண்டு அந்த கனவை கண்டு அவ பதறி போய் எந்திரிச்சு உக்கார அங்கிட்டு அவளோட பாய்ஃப்ரெண்ட் சர்ப்ரைஸா வந்து இன்னும் அவளை பயமுறுத்தி விட்டுறான். சர்ப்ரைஸ் அப்படிங்கற பாய்ஃப்ரெண்ட் வந்து தான் அந்த பாய்ஃப்ரெண்ட தரதன இழுத்துட்டு அதே பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். அங்க அந்த கருப்பன் தங்கி இருக்காங்க. அவனும் இங்க தான் வாடகைக்கு தங்கிட்டு இருக்கான் போல. ஏயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஏரியா பக்கம் வந்து நீ தானே என்ன பயமுறுத்துறேன் அப்படினு கேக்க, என் பாய்ஃப்ரெண்ட் வந்திருக்கான், இப்ப சொல்லு அப்படினு கேக்க, அதுக்கு அவன் ஆமா இல்லேன்னு எந்த தெளிவான பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறான். இவனும் கிட்டத்தட்ட 15 வருஷமா இங்க தான் குடி இருக்கான் போல. கோளரை எடுத்துக்கிட்டு அங்கங்க போய் மரத்தை வெட்டி ஏதோ புலப்பப்பான் போல. தவறுதலா இவன் தன்னை கொல்ல வரதா அவ ஸ்டார்டிங்ல ஏதோ நினைச்சிருப்பா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அந்த பாய்ஃப்ரெண்டும் பகல் நேரத்துல அந்த ஆர்கிடெக்டோட ரூம் ஆராய போறாங்க. அங்க அந்த வேலைக்காரி அவளோட புருஷனோட பணத்தை எங்க புதைச்சிருந்தாயிலோ அதே ஸ்பாட்ல நின்னு நிஜத்துல ஏதோ நம்ம புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதை இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க அவ பேசி முடிச்சிட்டு கதவையும் சாத்தி வச்சுட்டு போயிடுறா. இவங்க கதவை திறந்துகிட்டு வெளியில போற வழியில பாக்காம உள்ளயே சுத்தி சுத்தி வராங்க. எப்படி இவங்க அந்த கதவை திறந்துட்டு வெளியில போற அந்த வழியை பாக்காம உள்ளயே சுத்தி சுத்தி வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் செவத்துல இருக்கக்கூடிய ஒரு கிறுக்கலை பார்த்துட்டு அதோட சென்டர் பட்டன் அழுத்த தரைக்கு நடுவுல ஒரு கதவு திடீர்னு திறக்குது. அதுக்குள்ள ஒரு ஏணி மாதிரி ஒண்ணு போக இவங்க அது வழியா உள்ள இறங்குறாங்க. உள்ள பார்த்தா அங்கங்க கண்ணாடி கண்ணாடியா இருக்குங்க. அது வழியா அந்த பில்டிங்கோட சில பல அபார்ட்மெண்ட்டுகள் உள்ள அந்தந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த கண்ணாடி வழியா பார்க்க முடியுது. சொல்ல போனா நம்ம ஹீரோயினோட பாத்ரூம் கூட இங்க இருந்து பார்க்க முடியுதுங்க. அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி கீழே இறங்குறவ அங்க இருக்கிற ஒரு சுவிட்ச் மூலமா இன்னொரு கதவை திறந்து பார்க்க அங்க நிறைய குப்பையா கிடக்கு. அங்கிட்டு திடீர்னு கதவை திறந்துகிட்டு அந்த வேலைக்காரி வரவும் இவங்க செமையா பயந்துடுறாங்க. பிறகு அவதான் இவங்களை அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காரியோட புருஷனோட போட்டோவை பாக்குறான். அவன் ஒரு ரைட்டரான்.
அவர் ஏதோ ஒரு நாவலை எழுதிக்கிட்டு இருக்காப்ல, அந்த நாவலை முடிக்கணுங்கிற எண்ணத்தோட இங்க வந்து தங்கியிருக்கிறாப்ல. ஆனா விதியால இங்கேயே மனுஷன் அந்த நாவலை முடிக்கிறதுக்குள்ள செத்துட்டாராம். இன்னும் அவனோட ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த வேலைக்காரி நம்புறா. அதனாலதான் புருஷன் செத்த இடத்திலேயே தங்கிடலாமே அப்படின்னு இங்கேயே புருஷன் நினைப்பிலேயே அவங்க தங்கிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பாய் ஃப்ரெண்ட் வந்தா சும்மா இருப்பானா, அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஒண்ணு மணி இருக்காங்க. இன்னொரு ரூம்ல இருந்து அதை ஒட்டி கெட்டு அழுதுகிட்டு இருக்கா அந்த பையன். அவனால அந்த பொண்ணு இந்த பாய் ஃப்ரெண்டு கூட நெருக்கமா இருக்கிறதுல ஏத்துக்க முடியல. இவள அந்த ரகசிய பாதை அந்த ஏணி வழியா இறங்கி ரகசியமா இவன் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் பையன் வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த நாய் ரொம்ப கொடூரமா ரத்தம் கொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த நாயை கொண்டது இந்த பைபிளியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டு நினைக்கிறான். அந்த நாயை பத்தி கொஞ்சம் நல விசாரிக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோயை நான் போக, ஏன் நாயும் செத்து போச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பில்டிங்கும் தரமட்டமாக போகுது, உனக்கு என்ன, நீ ஜாலியா ஓ பாய் ஃப்ரெண்டு கூட ஜோடி போட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு கோமா பேசிடுறான். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த கட்டிடத்தை எப்படி இடிக்கிறது, எவ்வளவு வெடிமருந்து தேவைப்படும், அதை எந்தெந்த இடத்துல வச்சு வெடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிளான் போட்டு முடிக்கிறான். அந்த ரிப்போர்ட்டோட போலீசை ஏமாத்த
பத்தி என்ன இந்த மாதிரி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துற அந்த பிளாஷ்பேக் அறைய சொல்லி வருத்தப்படுறான். ஆனா போலீஸ் அங்க வேலை பார்த்தவங்கல ஒரு ஆளு செத்து போனமா இருக்கணும், அந்த பணத்தை தான் ஆர்கிடெக்ட்னு இவ போய் சொல்லி காமிச்சிருக்கா. அப்ப உண்மையிலேயே அங்க இருந்த அந்த பையன் அவன் அங்க காணோம், திடீர்னு காணாம போயிட்டான். அப்ப அவன் தான் இந்த கொலைகளை பண்ணிட்டு ஓடி போயிருக்கணும் சொல்லிட்டு ஒரு சொத்து போன பையன் மேல சந்தேகப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த போலீஸ்காரங்களும். இவன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு லைட்டரை கொடுக்குறான், அதை வச்சு இவ செவத்துல பதிஞ்சிருந்த அந்த திரிய பத்த வைக்க அது டம்னு வெடிக்குதுங்க. ஏதோ ஒரு கெமிக்கல் கலவ மாதிரி அந்த மருந்து வேலை செஞ்சிருக்கு, வெடிச்சிருக்கு. அது வெடிச்சு செவரு பிளந்ததும் அது வெளியே எஸ்கேப் ஆயிடலாமான்னு தான் அவன் நினைச்சா. ஆனா அதுல ஒரு கல்லு கூட அசையல, அப்படியே கண்ணு மாதிரி அந்த இடம் இருக்கு. அதுக்கு பதிலா சத்தம் கேட்டு வேலைக்காரி அந்த பையனும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த அம்மாவை பார்த்து என்ன காப்பாத்து, என்ன வெளியில கொண்டு போ அப்படின்னு கத்தி பாக்குறா. ஆனா அந்த அம்மா இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியம் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இவ வெளியில போய் சொன்னா நம்மள போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ இப்போ பயப்படுறா. கொஞ்சம் பயம் நிறைய கோபம், கோபப்பட்டு அந்த குழியோட கதவையும் மூடி விட்டுறா. இதுக்கெல்லாம் காரணமான அந்த பையனை பயங்கரமா திட்டுறா. எங்க போலீஸ்காரனுங்க இந்த மேட்டர் தெரிஞ்சா, கிழவனை அடைச்சு வச்சிருந்த அந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம மேல அதுக்காக கேஸ் போட்டு இந்த பையனையும் அவகிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்னு அவளுக்கு பயம். அதனால ரகசியம் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த இருட்டிலேயே விட்டுட்டு போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் வெடியுதுங்க. நம்ம ஹீரோயின் எழுதுன அந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி அவளோட ஃபேமிலிக்கு இமெயில போயிடுச்சு போல. அவளோட குடும்பத்துல சில பேர் இந்த கட்டிடத்தை இடிக்க எக்யூப்மெண்டோட கூட்டமா வந்து இறங்குறாங்க. குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவ மறுபடியும் வாக்கி டாக்கி மூலமா பையன்ட்ட பேசுறான். அவன் எனக்காக நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, என்ன வேணாலும் செய்வேன், அதுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்தி விட்டா உன் கூடையே நான் வாழ்வேன், என்ன காப்பாத்தாம இப்படியே என்ன சாக விட்ட, செத்து போனதுக்கு அப்புறம் பேயா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் இவன் மிரட்டுறான். இதனால காண்டான அந்த பைய போடி உன்னெல்லாம் காப்பாத்த முடியாது, ஆல்ரெடி இந்த பில்டிங்கை இடிக்க ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்ட கடுப்புல நம்ம ஹீரோயின் வாக்கி டாக்கிய தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அதே நேரம் வேலைக்காரி தான் பையனை, டே மோனே அவ உன்ன லவ் எல்லாம் பண்ணல, அவளை நினைச்சு கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லடா அப்படின்னு பேசி அந்த பையல சமாதானப்படுத்துறா. இந்த பக்கம் அந்த ஆர்கிடெக்ட் கிழவன் சரி சாக போறதான் போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்சிருச்சாமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சு அவ கைய கட்டி போட்டுறான். அவளை கட்டிட்டு இவன் குழி தோண்ட ஆரம்பிக்க, அதே நேரம் ஃபேமிலி ஆளுக பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த குப்பர் நடப்புற இடத்துக்கு வந்து வெடிகுண்டு வைக்கிறதுக்காக ஒரு ஓட்ட போட ட்ரில் போட ஆரம்பிக்கிறானுங்க. எங்கயா எங்க வீட்டு அந்த பொண்ணை காணும், நம்ம ஹீரோயினை காணமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்தவங்க விசாரிச்சிருப்பாங்க இல்ல, அதுக்கு அந்த வேலைக்காரி அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் முன்னவே கிளம்பி போயிட்டா அப்படின்னு போய் சொல்லி வச்சிருக்கா. அவங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்கிற அந்த சவத்துக்கு இந்த பக்கம் தான் நம்ம ஹீரோயின் இருக்கிற ஆக்சுவலி. ஆனா இவ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு கேட்கலங்க. கிழவன் அவ கத்திட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்காம அவாட்டுக்கு குழி தோண்ட இவ எப்படியோ அந்த கயிறு அப்படியே பிச்சுட்டு அப்படியே வரா. எப்படி நம்ம ஹீரோயின் எப்படியோ கட்டியிருந்த அந்த கயிறை பிச்சுட்டு வந்துடுறா. இந்த ஆளு மண்ணை தோண்டிட்டு அடியில இருந்து அந்த பட்டனை அமுக்கிறான். அமுக்கிட்டு எங்கடா இன்னும் அந்த சிமெண்ட் கலவை உள்ள வந்து கொட்டலையே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கையில ஒரு கம்பியோட அவனை குத்த வர. ஆக்சுவலி இந்த ஆளு இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவ்வளவு மாதிரி ஒருத்தி கையால செத்தாதான் இதே பில்டிங்ல செத்து சமாதி ஆகணுங்கிறதான் அவனோட இறுதி கட்ட ஆசையா இருந்திருக்கும் போல. இதுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், நான் நார்மலா கேட்டா நீ ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், என்ன கொல்லு, என்ன கொன்னு பலி கொடு, இந்த பில்டிங்காக பலி கொடு அப்படின்னு அவனும் சொல்ல, அதே சமயம் இன்னொரு சின்ன பொண்ணோட குரலும் எப்பவும் போல அவன் மண்டைக்குள்ள ஓடுதுங்க. அந்த குரல் அவனை கொல்லு சம்பந்தா, எங்களை கொன்னவன் அவன்தான், அவங்களை கொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல அவ அந்த கம்பியை எடுத்து அப்படியே அந்த கிழவன் நெஞ்சில ஒரு அஞ்சாறு தடவை சரக்கு சரக்கு சரக்குன்னு குத்துறான். அதை ஏதோ பதக்கம் மாதிரி வாங்கிட்டு கை அப்படியே குறுக்கால கட்டிக்கிட்டு அந்த ஆளு அவன் வெட்டி வச்சிருந்த அதே குழியில விழுந்துறான். அடுத்த நிமிஷமே அவன் ஏற்கனவே பட்டனை அமுத்தி இருந்தான்ல அந்த கல்லற அந்த சிமெண்ட் கலவை எல்லாம் இப்பதான் எங்கிட்ட இருந்தோ வருது, வந்து அப்படியே கொட்டுதுங்க. அப்படியே அது நிரம்பி மூடும் போது அந்த கிழவன் கடைசியா தேங்க்யூ சமந்தா அப்படின்னு அவனோட கடைசி வார்த்தைகளை ஒதுக்கிறான். அந்த கிழவனோட மூச்சு அப்படியே அடங்கி போச்சு. இங்க வெளியில பார்த்தா அந்த வேலைக்காரியும் பையனும் ஜோடி போட்டு நிக்கிறாங்க. வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சுட்டு இருந்த அந்த லூசி கிழவியையும் நம்ம ஒர்க்கர்ஸ் தரதரன்னு கொண்டு போய் வெளியில விடுறாங்க. வாடகைத்தானே இருக்க வெளியில போன்னு கொண்டு போய் விடுறாங்க. இப்போ பாம எல்லா இடத்துலயும் பிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த மூணு நிமிஷத்துல அது எல்லாம் ஒட்டுக்கா வெடிச்சு அந்த பில்டிங்கே தரமட்டமாக போகுதுங்க. அடுத்த மூணு நிமிஷத்துல நம்ம ஹீரோயின் உள்ளதான் இருக்கா அப்படிங்கறது அந்த ஃபேமிலி ஆளுகளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா அவளோட காரு கூட அங்க இல்ல. இன்னும் கொஞ்சம் விட்டா நம்ம பில்டிங்கோட நம்ம ஹீரோயினும் காலிங்கிற ஒரு நிலைமையில நம்ம சைக்கோ பையன் அந்த கட்டடத்தை பார்த்து நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி சமந்தா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அம்மா காரி அவனை தடுக்க பார்த்து முடியலங்க. இவன் ஓடுறத பார்த்துட்டு பாமோட கவுண்ட் டவுனை ஆஃப் பண்ணிட்டு பாம வெடிக்க போனாங்க இல்ல அவங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி ஆளுக பின்னாடியே ஓடி போய் பாக்குறாங்க. அங்க நேத்துல இருந்து சாப்பிடாம கிடந்த நம்ம ஹீரோயின் கடைசி அந்த பையனை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துறா. பின்னாடியே ஓடி வந்த நம்ம தகப்பன் தான் பொண்ண பார்த்துட்டு என்னடா என் பொண்ணை இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்களேன்னு கோமா கேட்க பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மேல இருந்து அந்த குழிக்குள்ள அப்படியே போத்துன்னு குதிக்கிறாங்க. அப்படி விழுந்ததுல நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே போய் விழுந்து மண்டையில செம அடி, மண்டை பழந்து ரத்தமா கொட்டுது. அப்படியே அவன் நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செத்து போறான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, இது ஒரு சைக்கோ காதல், அதுலயும் ஒன் சைடு காதல். இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சது அம்மா காரி டே வேணாண்டா அந்த பொண்ணை நம்பாத நம்பாத சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில சைக்கோ சேட்டையை காமிச்சிட்டான். அம்மா விட்டு வச்சிருந்த அந்த குழி இப்போ பையனையே கடைசியில காவு வாங்கிடுச்சு. அடுத்த சீன்ல மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயினை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. அவ எப்படி உயிர்
பொழைச்சிடுவா. என்ன அவளை தேடி வந்த அந்த பாய் ஃப்ரெண்டு தாங்க பாவம் அநியாயமா செத்து போயிட்டான். படத்தோட கடைசியில தான் நிஜமாவே இப்ப செத்து போயிட்ட நம்ம ஆர்கிடெக்ட் கிழவன் இதுவரை கிட்டத்தட்ட 27 கட்டிடம் கட்டி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கட்டிடங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் சிதையாம அப்படியே இருக்கான். அந்த வரிசையில இந்த கட்டிடம் தான் அந்த ஆளோட மாஸ்டர் பீஸா பார்த்து பார்த்து கட்டின பில்டிங்க. அதனாலதான் மனுஷன் இதுலயே தன்னோட கல்லறையையும் கட்டி அதுலயே விழுந்து செத்துட்டாப்ல போல. என்னதான் அந்த ஆளு ஒரு சீரியல் கொலகாரனா இருந்தா கூட அவனோட அந்த கட்டிட கல திறமைய பாராட்டி இந்த மாஸ்டர் பீஸ் இந்த அழகான கட்டிடம் அப்படியே இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இடிக்காம அந்த கட்டிடத்தை அப்படியே விட்டுட்டு போறாங்க நம்ம ஹீரோயின். இதெல்லாம் வாய்ஸ் ஓவர்ல நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்லி அந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அவ ஆசை ஆசையா இடிக்கலாம்னு போன அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹிஸ்டரியே வேற லெவல்ல இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்த அந்த குட்டி பொண்ணோட ஆவி எப்படியோ சமந்தா சமந்தான்னு பேசி 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 கடைசியில நம்ம ஹீரோயின் கையால அந்த கலவனை கொல்ல வச்சிருச்சு. அவளோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நம்புவோம். புருஷனுக்காக பழி வாங்குறேன்னு இந்த வேலைக்காரி பையனை ஒழுங்கா வளர்க்காம கடைசியில பழி வாங்குறதுக்காக வச்சிருந்த அந்த குழிலேயே பையனையும் காவு கொடுத்துட்டா பாவம். பையன் செத்து போனதுல இவ மென்டலாகி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செத்துட்டாங்களா. வேற ஒரு நல்ல படத்துல வித்தியாசமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.